அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை முன்னாள் மேயரும் சைதாப்பேட்டை தொகுதி திமுக எம்எல்ஏவுமான மா சுப்பிரமணியம் அபகரித்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அவரின் முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சிட்கோவிடமே மாநகராட்சியிடமோ அனுமதி பெறாமல் முறைகேடாக கைப்பற்றிய அரசு நிலத்தில் மூன்று மாடு கட்டிடம் கட்டி குடியிருந்து வந்ததாகவும் அதனால் முன்ஜாமீன் தரக்கூடாது எனவும் வாதிக்கப்பட்டது. இதையடுத்து முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இளம் தொழிலதிபரின் காரை வழிமறித்து 5 பேர் கொண்ட கும்பல் அவரை கடத்தி சென்றது. தனியார் பள்ளியில் பங்குதாரராகவும் பெட்ரோல் பங்க் நடத்தி வருபவருமான சுரேஷ் என்பவர் தனது மகனை அழைத்து வர காரில் சென்றுள்ளார். அப்போது வேறொரு காரில் வந்த மர்ம நபர்கள் சுரேஷை சரமாரியாக தாக்கி காரில் கடத்தி சென்றனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசியில் 13வது வார்டு நகராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு புதிய சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது. தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் செல்வன் மோகன்தாஸ் பாண்டியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் பெங்களூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்த மலைப்பாதையில் ஜல்லி ரோடு ஏற்றி சென்ற லாரி ஒன்று கொண்டை பூசி வளைவில் சென்று கொண்டிருக்கும் போது பழுதாகி நின்றதுடன் கட்டுப்பாட்டை இழந்து பின்னால் வந்த காரின் மீது மோதியது. இதில் கார் பலத்த சேதம் அடைந்தது. இதனால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பிறகு கிரெயின் மூலம் லாரி மீட்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விவசாயிகள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. வறட்சி காலங்களில் செய்யும் விவசாயம் தொழில்நுட்பம் குறித்தும் பிரதமரின் பயிர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் தோட்டக்கலைத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் வேளாண்மை தொழில்நுட்பத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு அரசு மானியம் மற்றும் சலுகைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.